2015 நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் கோகுல்ராஜ் அப்படிங்கிற இளைஞர் தன்னுடைய தோழியோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததுக்காகவே ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அந்த ஆணவ படுகொலையில் பல்வேறு சவால்களை தாண்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கோகுல்ராஜுக்கான நீதியை வாங்கி கொடுத்தது வழக்கறிஞர் பாப்பா மோகன். நாம ஜெய் பீம் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் ராஜா கண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டுபிடிச்சு அதுக்கு நீதி கேட்டு அந்த படத்தில் வரக்கூடிய வழக்கறிஞர் என்னெல்லாம் சவால்களை எதிர்கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் கண்ணு முன்னாடியே பார்த்தோம். அதுக்கு நிகரான சவால்களை எதிர்கொண்டுதான் இந்த வழக்கில் வந்து வழக்கறிஞர் பாப்பா மோகன் இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காரு. மதுரை நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தப்ப அந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தினதுக்காக பாப்பா மோகனுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணாங்க. அந்த பாராட்டு விழா நடக்கக்கூடாது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் வேற நிறைய காரணங்களை சொல்லி எதிர்த்தாங்க. யார் இந்த பாப்பா மோகன், இந்த வழக்கில் அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டாரு அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தன்னுடைய தோழியோட சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த கோகுல்ராஜ் சில சாதியவாதிகளால கடத்தி கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை காவல்துறை முதல்ல தற்கொலைன்னு தான் வழக்கே பதிவு பண்ணாங்க. அது கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி கொலை வழக்கா பதிவு பண்றதுக்காகவே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருந்துச்சு. கொலை செய்த யுவராஜ் அவருடைய கூட்டாளிகள்லாம் தலைமறைவா இருந்துகிட்டே வாட்ஸ்அப்ல ஆடியோ வீடியோலாம் அனுப்பி பரபரப்பா தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டு ரொம்ப கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மர்மமான முறையில திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த வழக்கு இன்னும் விசாரணையில இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட யுவராஜ் கோர்ட்டுக்கு வந்தாலே அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறது, வர்ற கூட்டத்துக்கெல்லாம் கோர்ட்லேயே பிரியாணியை போட்டு சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் விசாரணையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 42 சாட்சிகளில் பெரும்பான்மையான சாட்சிகள், அதுவும் முக்கியமான சாட்சிகள்லாம் பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. அதாவது முதல்ல இதில் வந்து நடந்த விஷயங்களெல்லாம் நேர்மையாக சொன்னவங்க, அதுக்கப்புறம் குற்றவாளிகளுடைய அழுத்தத்தால் அவங்களுக்கு இருந்த சாதிய பலம் பணபலம் அதெல்லாம் கொடுத்த அழுத்தத்தினால மாறிட்டாங்க. இந்த வழக்கு சரியாக போகுதா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த வழக்கை நேர்மையாக நடத்தணும், இந்த அரசாங்கம் அதை நேர்மையாக நடத்தலை அப்படின்லாம் பலரும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜோட அம்மா சித்ரா சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி, இந்த வழக்கு சரியா போகல, அரசு வழக்கறிஞரா இருக்கிறவர் நேர்மையா செயல்படல, எங்களுக்கு வேற ஒருத்தரை அரசு வழக்கறிஞரா நியமிங்க அப்படின்னு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் ஒருத்தரை நியமிக்குது, அவர்தான் பாப்பா மோகன். சாட்சிகள் எல்லாம் பிறல் சாட்சியா மாறின பிறகு அதுல குறிப்பா பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த பெண் முதல்ல நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகளை அடையாளம் காட்டுற அணிவகுப்புல பங்கெடுத்து அடையாளம் காட்டியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா பிறல் சாட்சியா மாறிட்டாங்க. இப்படி பல சாட்சிகளும் பிறல் சாட்சியா மாறின பிறகும் இந்த வழக்கை மிக நேர்மையா நடத்தி யுவராஜ் அதுக்கு முன்னாடி பங்கெடுத்த தொலைக்காட்சி விவாதங்கள் மாதிரியான பல்வேறு விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு சாட்சிகளை நிறுத்தி மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழையும் ஆள்கடத்தல் வழக்கின் கீழையும் கொலை குற்றத்திற்கு கீழையும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர் இந்த பாப்பா மோகன். அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையிட இந்த குற்றவாளிகள் பண்ணினாங்க. அதை எதிர்த்து அந்த மேல்முறையீட்டிலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் முழுமையாக தொழில்நுட்பத்தோடையும் தன்னுடைய சட்ட திறமையாலையும் வாத திறமையாலையும் இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி கோகுல்ராஜுக்கான நீதியையும் யுவராஜுக்கான தண்டனையையும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு பாப்பா மோகன். இந்த வழக்கை சிறப்பாக நடத்தினதுக்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் சேர்ந்து இவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த விழாவை நடத்தக்கூடாது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, கோவை கலவரத்தப்ப பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக நீதிமன்றத்தில் ஏறி வாதாடினவர் இந்த பாப்பா மோகன். இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் கேஸ் நடத்தி இவர் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால இவருக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடாதுன்னு அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்புலாம் தீவிரமா எதிர்த்தாங்க. அதையெல்லாம் மீறி அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஜெய்பீம் படத்தோட உண்மையான கதாநாயகனான முன்னாள் நீதியரசர் சந்துரு கலந்துகிட்டு பாப்பா மோகனுக்கு பாராட்டு தெரிவித்தார். அதுல பாப்பா மோகன் பத்தி சந்துரு என்ன சொன்னார் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வழக்கறிஞர்னாலே அவங்க எல்லாம் வாரிசு அடிப்படையில் இருப்பாங்க, ஒரு சில வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் வழக்கறிஞர் தொழிலே செய்வாங்க, ஆனால் இன்னைக்கு காலம் மாறி இருக்கு, அப்படி வம்சாவளியாக வந்தவங்க தான் சிறந்த வழக்கறிஞர்லாம் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே சிறந்த வழக்கறிஞர்னா யார் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக காசு வாங்காமல் நேர்மையாக உழைக்கக்கூடியவங்க தான் சிறந்த வழக்கறிஞர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகம். அப்படி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம உழைக்கக்கூடியவர் தான் பாப்பா மோகன் அப்படின்னு நீதியரசர் சந்துரு
பாப்பா மோகனை பாராட்டியிருப்பார். அவர் மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்காக போராடக்கூடிய, வழக்கு நடத்தக்கூடிய ஒரு பெரிய வழக்கறிஞர் குழுவையே உருவாக்கணும் அப்படின்னு பாடுபடக்கூடியவர் பாப்பா மோகன் அப்படின்னும் சந்துரு சொல்லியிருப்பார். பாப்பா மோகன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அவருடைய இனிஷியலாக இருக்கக்கூடிய பா அப்படிங்கிறதே அவங்க ஒரு ஊரை குறிக்கும், பவானி. அவங்க அப்பா பேர் பாலு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட். தன்னுடைய ஊர் பேரையும் அப்பா பேரையும் சேர்த்து தான் அவர் பவானி பா மோகன் அப்படின்னு வச்சிருப்பார். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்ததுனால அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களோட சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்பும், அவங்க மூலமாக பல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிகழக்கூடிய பல்வேறு துயரங்கள் குறித்தும் பார்த்து வளரக்கூடிய நபராகவும், அதன் மீது அக்கறை கொண்ட நபராகவும் அவர் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்ந்தார். தன்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்த மாணவர் அமைப்புகளிலே தன்னை இணைச்சிக்கிட்டு அப்பவே அவர் கட்சி அலுவலகத்திலிருந்து மக்கள் பணியாற்றுறத ஆரம்பிச்சிட்டார். வழக்கறிஞர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பல மக்கள் பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் அப்பவே அவர் வந்து பல தொழிற்சங்கங்களோடு இணைந்து போராட்டங்களில் பங்கெடுக்கிறது. பவானி அந்த பகுதிகளில் முக்கியமான தொழில்களில் ஒன்று ஜமுக்காலம். அந்த ஜமுக்காலம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கத்தையே தன்னுடைய கல்லூரி காலத்திலேயே நடத்தினவர் தான் இந்த பவானி பா மோகன். வழக்கறிஞராகி அவர் முதல் முதலாக நடத்தின வழக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவானி அதை சுற்றி இருக்கக்கூடிய சோழகர் மாதிரியான பகுதிகளில் சாலை ஓரங்களில் புளியங்காவை வச்சு விற்பனை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட அவங்கக்கிட்ட அந்த பணத்தில் பங்கு கேட்டு மாமூல் கேட்டு அவங்கள மிரட்டி அது அவங்க தராதப்ப அவங்க மேலே பொய் வழக்குகளெல்லாம் காவல்துறை போட்டிருக்கு. அதில் காவல்துறை போட்டது பொய் வழக்கு அப்படின்னு அந்த சாதாரணமான ஏழை எளிய மக்களுக்காக நீதிமன்றத்தில் ஏறி வழக்கு நடத்தி அதில் வெற்றியும் பெற்றவர் தான் இந்த பவானிப்பா மோகன். வீரப்பன் தேடுதல் வேட்டையப்ப அதிரடி படையினரும் தமிழ்நாடு கர்நாடகா காவல்துறையினரும் பல மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டாங்க. அதில் வாச்சாத்தி உள்ளிட்ட கொடூரமான செயல்கள்லாம் நடந்துச்சு. அந்த தேடுதல் வேட்டையப்ப நடந்த மனித உரிமை மீறல்கள், அதில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்காக நீண்ட காலமாக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வழக்கு நடத்தினார். தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு கொலை 1997 நடந்த மேலவளவு முருகேசனுடைய படுகொலை. அது ஒரு சாதி ஆதிக்க படுகொலை. அந்த சாதி ஆதிக்க படுகொலையை எதிர்த்து 17 விடைவிடாமல் வழக்கு நடத்தி அதில் அந்த கொலை செய்த ஜாதி வெறியர்களுக்கு எதிராக வழக்கு நடத்தி அதில் வெற்றியும் பெற்று அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார். இதே மாதிரி சாதி வெறியர்களால் கொல்லப்பட்ட சங்கருக்காக சட்ட போராட்டம் நடத்தினார். இப்போ கோகுல்ராஜுடைய வழக்கில் எந்த பணமும் பெறாமல் அவர் அரசு வழக்கறிஞராக அவர் வாதாடினாலும் அவருக்கான உரிய சம்பளமோ, அவர் மதுரைக்கு போய் வர்றதுக்கான பயணச்செலவோ, அவருடைய கார் போய் வர்றதுக்காக அந்த டோல் பாஸ் கூட தமிழ்நாடு அரசு கொடுக்காத நிலையில் கூட, நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் வந்து இந்த சாதி ஆதிக்க படுகொலைக்கு எதிராக சமூக நீதிக்காக ஒரு வழக்கறிஞராக செயல்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்பேன் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இடைவிடாமல் எல்லா சாதி வெறியர்களுடைய மிரட்டல்கள், அதிகார வர்க்கத்துடைய ஒத்துழைப்பின்மை, இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வழக்கை நடத்தி குற்றவாளியான யுவராஜுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கார். ஏதோ ஒரு வழக்கை சிறப்பாக செஞ்சிட்டோம், அதுக்கு நான் வந்து அதில் நான் வெற்றி பெற்று தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு முடிகிறதில்ல பவானிப்பா மோகனுடைய வேலை. இப்போவும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல பகுதிகளில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான வழக்குகளுக்காக அவர் ஆஜராகிறார். அவர் அடிக்கடி பவானியிலிருந்து சென்னை வருவார். எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளுக்கு, அவர்களுக்கு நிகழ்ந்த அநீதிகளுக்கு நீதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு நடத்த வருவார். தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குழந்தை பருவத்திலேயே தான் இணைந்து செயல்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளுக்கு ஏற்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மீது நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, மறுக்கப்படக்கூடிய உரிமைகளுக்காக, மனித உரிமை மீறல்களுக்காக அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் பொய் வழக்குகளில் சிறையில் அடைக்கப்படுறதுக்கு எதிராக, இப்படி உரிமைகளுக்காக தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட போராளி தான் வழக்கறிஞர் பாப்பா மோகன்.